வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். நீங்கள் நேசிக்கிற நபர் உங்களிடம் மீண்டும் பேசணும், திரும்ப உங்ககிட்ட சேரணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்கை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் நேசித்த நபரை ஏற்கனவே நீங்கள் பார்த்தவர்களாக இருக்கணும், பழகியவர்களாக இருக்க வேண்டும், பேசியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நான் ஃபோனில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், நேரில் நான் பார்த்தது இல்லை அப்படின்னா அவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நான் ஃபோன்லேயே பேசிட்டு தான் இருந்திருக்கேன், நேரில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எனக்கு இது வரைக்கும் அவங்க யார் பேர் ஊரெல்லாம் தெரியும், ஆனால் நேரில் பார்த்தது இல்லைன்னா அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றவங்க நீங்கள் நேசித்த நபர், நான் பேசியிருக்கேன், நான் அவங்கக்கிட்ட பழகியிருக்கேன், அதாவது நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன், நாங்கள் வந்து இதை மாதிரி காஃபி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்கள அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, நல்லா தான் பழகியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு கூட ஒரு பிணைப்பு, நல்லா அந்த பாண்டிங் இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தால் அது எதாவது இருக்கட்டும், வாட் எவர், இப்போ திடீர்னு ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு மனக்கசப்பு, அதனால் மொபைல் கால்ஸ் எல்லாம் லாக் பண்ணியாச்சு, நேரில் பார்க்க முடியல, பேச முடியல, எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லை, இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்படி இருக்குனாலும் தாராளமாக நீங்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பலன் பெறலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், அது எந்த டெக்னிக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு காமாக உங்கள வச்சுக்கணும், மனது அமைதியாக இருக்க வேண்டும், கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சுவாசம் இருக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு அமைதியாக இருக்கிற இடத்துல, அது எந்த இடமா இருந்தாலும் சரிங்க, ஒரு அமைதியாக கொஞ்சம் சத்தம் கேட்குதுன்னு அதெல்லாம் பரவாயில்ல, இந்த மார்க்கெட்டு மாதிரி ஒரு விஷயத்துலலாம் சவுண்டு கேட்குது பாருங்க, அந்த இடத்துல பண்ணாதீங்க, மற்றபடி ஓகே தான். அந்த இடத்துல நீங்கள் தனிமையாக போய் கொஞ்சம் உட்காந்துட்டா என்ன செய்யணும், ஆழ்ந்த சுவாசம் எடுக்கணும். அந்த ஆழ்ந்த சுவாசம் ஒரு 10 முறை எடுத்து நீங்கள் வெளியே விடணும். ஏன் 10 முறை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 10 முறை எடுத்தால் தான் கொஞ்சம் நீங்கள் அவங்க மேலே பார்க்கணுன்ற ரொம்ப ஒரு ஏக்கம், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு கவலை, முக்கியமாக கவலைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த 10 சுவாசம் எடுக்கும்போது அந்த கவலைன்றது இறங்கிடும். இறந்துட்டால் மனம் வந்து ஒரு காமாக இருக்கும், அப்போ தான் அது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த நபரை உங்களோட கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அந்த நபரோட உருவம் கண்ணுக்கு முன்னாடி வரணும். அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த நபரோட உருவம் வந்த பிறகு நீங்கள் ஒரு கற்பனை காட்சியை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த கற்பனை காட்சி எப்படி இருக்கணும்னா, உங்கள் இஷ்டப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு சந்தோஷமான விஷயத்தில் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு காஃபி ஷாப்பில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா காஃபி குடிச்சிருக்கலாம், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக, கவலையெல்லாம் கிடையாது, சந்தோஷமாக எந்த விஷயம் பண்ணீங்களோ பேசிகிட்டு இருந்திருக்கலாம். இப்படி இதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் அவங்க கூட இருக்கும்போது, அது லாஸ்ட்டாக தான்ப்பா நடந்துச்சு, இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடியே நடந்தது, நான் என்ன பண்ணுறது, அது எப்போ நடந்தாலும் சரி, ஆனால் மறக்க முடியாத சந்தோஷமான நினைவுகள் அவங்க கூட நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த நினைவை காட்சியாக கொண்டு வரணும். கண்ணு முன்னாடி உங்களுக்கு அப்படியே நிகழணும். இப்போது எப்படி ஒரு டிவி ஆன் பண்ணால் ஒரு சீன் எப்படி தத்ரூபமாக வருதோ, அது பார்த்துட்டு திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்ததுனால திரும்ப நீங்கள் அந்த டிவியே இல்லாமல் அந்த நினைப்பு, அந்த சாங்கை நீங்கள் நினச்சாலும் அந்த டான்ஸோட மூமெண்ட்டு அப்படிலாம் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஒரு படக்காட்சியாக அந்த சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். அதாவது கற்பனை காட்சியாக பிரபஞ்சத்திடம் கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டீங்க, இப்போ அது என்ன காட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு ஸ்டெப். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் டேயில் நிச்சயமாக அவங்கக்கிட்டே இருந்தோ ஒரு மெசேஜ்,
இல்லாட்டி அவங்கள நீங்கள் நேரில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா அவங்கள பற்றி இப்போ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்கன்றதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம். அடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணியும் இவ்வளோடைய சாச்சு எனக்கு இது வந்து நடக்கலை, ஆனால் நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு லிங்க் ஏதோ எனக்கு கிடச்சிருக்குப்பா அவங்கள பற்றின ஒரு விஷயம், காண்டாக்டே கிடையாது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கு, பிடிப்படுது, ஆனால் அது என்னன்னு முழுமையாக என்னால் அடைய முடியலை. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் எங்கே மீட் பண்ணீங்க, இப்போ ஒரு காஃபி ஷாப் அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை எங்கேயோ உங்களால் அது முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் இதை செய்யணும். என்ன பண்ணணும், அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு அந்த காஃபி ஷாப்பில் நீங்கள் போய் உட்காரலாம். அதே டேபிள் கிடச்சிச்சின்னா, அதாவது அதே இடத்துல நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா இன்னும் நல்லது தான். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பிளேஸில் போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டா காஃபி வாங்கி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரந்திக்கிட்டு நீங்கள் என்ன அங்கே நடந்துச்சோ அவங்க கூட இருக்கும் போது என்ன மாதிரி பேசுனீங்களோ அதை அப்படியே முழுமையாக அந்த இடத்துல, நிறைய பேர் அங்கே சுற்றி இருக்கலாம், நிறைய சவுண்டும் உங்களை கேட்கலாம், அதை எதுவுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெளியே பேச போகிறது கிடையாது, நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்க, ஆனால் அந்த கற்பனை காட்சி அந்த இடத்துல நீங்கள் கொடுக்க போகிறீங்க, சந்தோஷமான மூமெண்ட் மட்டும் அதை நீங்கள் அங்கே கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு முறை கூட பண்ணலாம். உங்களால் முடிஞ்சிச்சு எனக்கு முடியும்ப்பா அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையும் நீங்கள் அதை போய் பண்ணலாம், காஃபி ஷாப்பை. அப்படி இல்லை ஏதாவது நீங்கள் சென்ட் ஆஃப் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்ட் இப்படி பஸ் ஏற்றும் போது அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணும் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு நினச்சி பார்க்கலாம். இப்படி பேசணும், நாங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, என்னென்ன நடந்துச்சு இப்படி தான் நடந்துச்சு இப்படி தான் நடந்துச்சுன்ட்டு அந்த முழு காட்சியும் ஒரு டிவியில் ஓடுற மாதிரி நீங்கள் உங்கள் முன்னாடி ஒரு டிவி இருக்குதுன்னு நினச்சி அந்த நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினச்சி நீங்கள் விஜுவலைசேஷன் அங்கே பண்ணணும். அதை அப்படி டிட்டோவாக நீங்கள் பண்ணணும். சில விஷயங்கள் மாறி இருக்குனாலும் பரவாயில்ல, இல்லைப்பா எனக்கு வந்து கொஞ்சம் இடத்துல பிளர் ஆகுது, எனக்கு இது கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா அந்த இடம் அப்படியே நீங்கள் அப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்ல விஷுவலைசேஷன் கொடுத்தவங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் நல்லா தெரியும், நீங்கள் தடுமாற்றம் அடைஞ்சு இதை தான் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியும் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக அவங்களோட கான்டாக்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலமாக கிடைக்கும். அப்படி நீங்கள் இந்த டெக்னிக்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் உங்கள் மூலமாக பலனடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.